வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிரூபிக்க. இங்கே வந்து 2 கணக்குகள் இருக்குது, இதை நம்ம நிரூபிக்கணும். என்ன செய்யலான்னா, இடது பக்கத்தை எடுத்துகிட்டு ஈஸியாக வலது பக்கத்தை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இரண்டாவதுலேயும் இடது பக்கத்தை எடுத்துகிட்டு வலது பக்கத்தை நம்ம கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் இது கொடுத்துருந்த கணக்கு எங்கே எடுத்து எழுதியாச்சு, இடது பக்கத்தை எழுதியாச்சு, நம்ம வலது பக்கத்தை கொண்டு வரணும். நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா நான் முதல் லைனில் எழுதிட்டேன். ஃபார்முலா பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - XY. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், கணக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/11 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7/24 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ. எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸுக்கு பதிலாக 2/11 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 7/24 பை 1 அப்படியே வந்துடும். மைனஸ் எக்ஸு, எக்ஸுக்கு 2/11 பெருக்கல் ஒய்க்கு 7/24. கரெக்டாக இது பண்ணிங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம என்ன செஞ்சிடலாம், குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 11 - 24 பெருக்கணும்னா நமக்கு 264 வரும். 264 ரெண்டையும் 24 பெருக்குனா 48 ப்ளஸ் 7 - 11 பெருக்குனா 77. அதே மாதிரி இங்கேயும் நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பை 1 தானே. 11 - 24 பெருக்குனா 264, அப்போது 1 - 264 பெருக்குனா 264. சொல்லுது புரியுதா பாருங்கள், 11 - 24 பெருக்கிட்டோம், அப்போ இங்கே என்ன வந்துடும், 264 வந்துடும். 264 - 1 பெருக்குனா 264. இப்போ குறுக்க பெருக்க போகிறோம், இதை ரெண்டையும் பெருக்குனா என்ன வருது, 264. 1 - 264 பெருக்குனா 264 மைனஸ் 7/14, 14 - 1 பெருக்குனா 14. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 264 இந்த 264 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 48 - 77 ரெண்டையும் கூட்டுறோம், கூட்டமாக்கு என்ன வரும், 125 பை 264 - 14 கழிக்கிறோம், நமக்கு என்ன வரும், 250 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப். பாருங்கள், 1 - 125 - 125, 2 - 125 - 250, அப்போ 1/2. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியதான். பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, முதல் இதை நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16/65. இப்போ பாருங்கள், இந்த இடது பக்கத்தில் எடுத்து சுருக்கி நம்ம என்ன செய்யணும், இந்த வலது பக்கம் இருக்கிறத நம்ம கொண்டு வரணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குது, இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டும் சமமாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த காஸ் இன்வர்ஸை நம்ம சைனாக மாற்றிக்கலாமா? அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, இதை முதல்ல ஆல்ஃபான்னு எடுத்துங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13. இந்த காஸ் இன்வர்ஸ் இங்கே வந்தால் காசாக மாறிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 12/13. காஸ்னால் எந்த பக்கம் பை எந்த பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இந்த இடத்துல நம்ம ஒரு செங்கோணம் கூட வரைஞ்சிக்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல செங்கோணம், செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்க கர்ணம், இந்த இடத்துல குறுங்கோணம் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு எதிரே இருக்கக்கூடியது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். அப்போது அடுத்துள்ள பக்கம் 12, கர்ணம் வந்து எவ்வளவு, 13. நமக்கு என்ன வேணும், எதிர்ப்பக்கம் வேணும் எக்ஸு. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாமா, கர்ணத்தின் வர்க்கமானது, அப்போ 13² மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12². 13² பண்ணால் 169, 12² பண்ணால் 144, இடது கொண்டு வந்தால் -144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 25. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 5. சரியா? இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும், சைன் இன்வர்ஸ் வரணும் இல்லையா, சைன் வேணும். அப்போ இதில் நம்ம சைனை கண்டுபிடிச்சிருவோம். அப்போது சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எந்த பக்கம் பை எந்த பக்கம், எதிர்ப்பக்கம் பை கர்ணம், எதிர்ப்பக்கம் வந்து எக்ஸு, எக்ஸோட மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 5 பை கர்ணம் எவ்வளவு, 13. இதில் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப்
5/13. இப்போ நம்ம மறுபடியும் கணக்கு போகலாம். இங்கே பாருங்கள், தேர்ஃபோர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப், அது அப்படி எழுதிடுவோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ஈக்குவல் டு இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 நம்ம ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். திரும்ப நம்ம அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுருப்போம். என்ன அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 மைனஸ் இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக சமமான இன்னொரு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5/13 மாற்றிக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, எப்படி எழுதலான்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1-y² மைனஸ் ஒய் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1-x². இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே தனியாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3/5 இருக்குது, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது, 5/13 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் அப்படியே வந்துடும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க, எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக என்ன, 3/5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 1 அப்படியே வந்துடும் மைனஸ் y² இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன, 5/13 ஸ்கொயர் பண்ணிக்கலாமா, அங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அதுக்கடுத்து இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் ஒய், ஒய்யோட மதிப்பு என்ன, 5/13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1-1 மைனஸ் போட்டால் x². இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன, 3/5 இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஸ்கொயர் பண்ணும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. இந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 3/5 எந்த மாற்றமும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் உள்ள குறுக்கு பிறகு எடுத்துருமா, 1னா 1/1 அர்த்தம். இப்போ பாருங்கள், 1 169 பேருக்குனா 169, குறுக்க 169 பேருக்குனா 169 மைனஸ் 1 25 பேருக்குனா 25 மைனஸ் இந்த 5/13 அப்படியே வந்துடும் ரூட் ஆஃப் குறுக்கு பெருக்கு எடுத்துருவோமா, 1/1 1 25 பேருக்குனா 25 குறுக்க 1 25 பேருக்குனா 25 9 1 பெருக்கணும்னா 9. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், 169 25 கழிச்சாலும் 144 பை 169 மைனஸ் 5/13 எந்த மாற்றமும் இல்லை, 25 கழிச்சோம்னா 16/25 அப்படியே வந்துடும். இதுக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் இருக்குது, ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 3/5 அப்படியே வந்துடும், இந்த 144 வர்க்கமல் எடுத்தோம்னா 12/169 வர்க்கம் எடுத்தோம்னா 13 மைனஸ் 5/13 அப்படியே வந்துடும், இந்த 16 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4, 25 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே பாருங்கள், பகுதியில் பாருங்கள், 5 13 பேருக்குன்னா 65, 13 5 பேருக்குன்னா 65, அப்போ பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதுனா போதும். மேலே பெருக்கலாமா பாருங்கள், 3 12 பேருக்குன்னா 3 12 36 மைனஸ் 5 20 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 36 கழிச்சோம்னா 16/65. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள், என்ன நம்ம நிரூபிக்கணும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16/65 அந்த ஆன்சரை நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.